பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வணக்கம் போல 5 லட்சமும் வந்தாச்சா? 55 காணமே. யோ வந்துட்டேங்க. முள்ளவாய் முள்ளவாய் ஓ அப்படி சே சவாடா 5 லட்சமும் வந்து சேர்ந்துருச்சு. உட்கார் உட்கார். என்ன எல்லாரும் சௌக்கியம் தானே? ஜமீன்தார் வாழ் சௌக்கியம். இன்னைக்கு எப்படியோ நேத்துக்கு விட இன்னைக்கு பரவாயில்ல. அப்பா மனசுல என்ன நினைச்சிருக்கிறீ? லைசன்ஸ் இல்லாத நாய் நான் நினைச்சேன். ரோடு பக்கம் போக விட மாட்டேங்கிறான். குட்டி நாய லவகன் தூக்கி வந்து காலடியில போடுற மாதிரி போடுறான். இதெல்லாம் நல்லா இல்ல. ஏய் ராதாகிருஷ்ணா, நீ சாதாரணப்பட்டவன் அல்லடா. கரடி ஊர் ஜமீன்தார் புள்ளடா. ரெண்டு இருந்தாலும் ஒன்னு கெட்டு போட்டுன்னு விட்டுறலாம். நீ எனக்கு ஒரே மகன். அடே ஒரே மகனே, கண்டபடி தெருவுல சுத்தி கண்ட பெண்களை பார்த்து கண்டபடி பழக கூடா. கண்டபடி பேசாதீங்க. கண்டதும் ஒரே பெண், காதலிச்சதும் ஒரே பெண், கல்யாணம் செஞ்சுக்க போறதும் அதே பெண். அடே அடே, நான் தனித்தனியா இருக்கும் நினைச்சேன். அடே ஒரே மகனே, அந்த இடத்துலதான்டா தப்பு பண்ற. நானும் உன் வயசு காலத்துல பல பெண்களை காதலிச்சிருக்கண்டா. ஆனா 3 லட்சத்தோட வந்த உங்க அம்மாவைத்தாண்டா கல்யாணம் பண்ணேன். டேய், 5 லட்சம் ரூபாய் சீதனத்தோட உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறண்டா. அப்படி செஞ்சா உனக்கும் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கும். எனக்கும் பால் கடன் 5500, ஜவுளி கடன் 45000, வைத்திய கடன் 16000, முடி வெட்டிக்கிட்ட கடன் 1500, கலாகால சேவம் பண்ண கடன் 65, ஜமீன் ஒழிப்புக்கு பிறகு இது வரைக்கும் வெள்ளை அடிச்ச கடன் 22000, இது போக ரொக்க கடன்கள் அப்படி இப்படின்னு 5 லட்சம் ரூபாய்க்கு இவங்க கிட்ட நான் கடனாளி ஆயிட்டேன்டா. அதுவும் தீந்த மாதிரி இருக்கும்டா. நீங்க ஊர்ல பட்ட கடனுக்காக என்னுடைய தெய்வீக காதலை தியாகம் பண்ண சொல்றீங்களா? அதுதான் நடக்கா. என்னப்பா இது, என்னப்பா இது? ஏங்க, எப்படியாவது சின்ன ஜமீன்தாருக்கு கல்யாணம் நடக்கும், 5 லட்சம் கிடைக்கும், அத கொண்டு கடன் அடைப்பேன் அப்படின்னு நினைச்சுதான் இத்தனை நாளா விட்டு வச்சிருந்தோம். யோ, நீங்க விட்டு வைப்பீங்களோ இல்ல இந்த ஆளை வெட்டி போடுவீங்களோ அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. கண்டிப்பா சொல்றேன், அமுதாவதா நான் கட்டிக்க போறேன். அப்ப எங்களுக்கு வழி இதாயா? அப்ப நான் அப்ப அடைய ஒரே மகனே. ராமனா இருப்பேன்னு நினைச்சண்டா, பிரகலாதனா மாறிட்டியே. ஐயோ, நெஞ்சு வலிக்குது மகனே. ஒண்ணு ஆகல, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்க கடனை அடைக்காம இந்த கட்ட மேல் உலகம் போகாது. டாக்டர் சா, ஊசி போட்டுட்டு உங்க கணக்கிலேயே எழுதிங்க. கிளியாழ்வார் சொன்னா பணிக்கும், அத நம்பனா நடக்கும். 5 பைசா 5 பைசா 5 பைசா. பாத்தியா, எதிர்கால வந்துருச்சு. அந்த கிளியாழ்வார் என்ன சொல்றாரு கேட்டு பாத்துடலாம். யார் அவன்? 5 பைசா வேணுமாடா? ஐயோ, 5 பைசா கரெக்டா வச்சிருக்கவா. உட்காருங்க சார். சார், உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது சார், லாட்டரி அடிக்க போறீங்க. அது நீ தான் சொல்லணுமா? எங்க மூஞ்சி பார்த்து எவனும் சொல்லுவா லாட்டரி தான் அடிக்க. சார், 5 பைசா இருக்கா? இருந்தா போட்டுட்டு ஜோசிட்ட பாருங்க. போடண்டா, 2 பைசா சேர்த்து போடும் பிடி. என்ன சார், ஒரே ஒரு 5 பைசா இருக்கு? அவ்வளவுதாங்க இருக்கு. அவருக்கு சொல்லு போறோம். ஆழ்வாரு, அவர் பேர் ஆழ்வார் இல்ல, கிளிய சொன்னேன். அதை பார்த்தே சொல்லு. கிளி ஆழ்வாரு வந்திருக்காரு சாரு, அவரை நல்லா பாரு. அவர் நாடி வந்த காரியம் நடக்குமா நடக்காதா, அவர் கோரி வந்த காரியம் கைகூடுமா கூடாதா, அவர் பேரராசிக்கு தகுந்த நல்ல சீட்டா எடுத்து போடுறா. சீட்டை இப்படி கையில குடுறா. இந்த சீட்டை தொட்டதொரு பலகனுக்கு ஒரு பெண்ணின் வாயிலாக ஒரு பெரிய யோகம் அளிக்கப் போகிறது, அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்பது விதி. அதிர்ஷ்ட பெண்ணால அதிர்ஷ்டம் புறப்படுவா. எங்கடா பெண்ணை தேடுதா? உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு எப்படி இருந்தாடா? விதி நல்லா இருக்குது. உன் அதிர்ஷ்டம் எவ்வளவு ஒருத்தி மாட்டுவோமா? ஐயா, தேவை ஒரு பேனா சிநேகிதி. பேனா சிநேகிதியா? ஆமாண்டா, ரெண்டு பேரு ஒத்தர ஒத்தர் பாத்துக்கவே முடியல, பேசிக்கவே முடியலனாலும் கடிதம் மூலமாகவே அறிமுகப்படுத்திக்கிட்டு கடிதம் மூலமாவே நட்பை வளர்க்கறதுக்கு பேர் தான் பேனா சிநேகிதா. இத போய் எனக்கு சொல்றியா? யார் அவன் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண வந்துட்டான். கல்கத்தாவில் வசிக்கும் ஒரு தமிழ் பெண்ணுக்கு
சென்னையில் வசிக்கும் ஒரு தமிழ் பெண்ணின் பேனா சிநேகிதம் தேவை. ஆர்வமுள்ளவர்கள் அடியில் கண்ட விலாசத்திற்கு எழுதவும். இ கிருஷ்ணா, டாக்டர் ஆஃப் ஜி ஈஸ்வரன், ராஜ் பிகாரி அவென்யூ, கல்கத்தா. அந்த ஈஸ்வரன் யார் தெரியுமா? ஜி ஈஸ்வரன் இல்ல, கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். பெரிய கோடீஸ்வரன் ஆச்சே. கரெக்ட். அதனால நான் சொல்றேன், இந்த பேனா சிநேகிதத்தை நாம எப்படியாவது பிடிச்சாகணும். யார் அவன்? அவ தேடுறது ஒரு பொம்பளை. நாம தேடுறது ஒரு பொண்ணு தானடா. உன் பேர் ராதா. அது ஆம்பளைக்கும் பொருந்தும், பொம்பளைக்கும் பொருந்தும். அதனால அதனால நீ தான் இந்த பேனா சிநேகிதி. அதெல்லாம் வேண்டாப்பா. அதனால நமக்கு என்ன லாபம்? ஏண்டா இவங்க கிட்ட சொல்லி அந்த ஈஸ்வரங்களை சொன்னா அட்லீஸ்ட் ஆளுக்கு ஒரு வேலை கிடைக்காதா? என்னமோப்பா, நான் வந்து போட மாட்டேன். ஐயோ ஏண்டா இப்படி பிராண்ட வாங்குறேன். டேய், அந்த கிளிக்கு விஷயம் சொன்னதை மறந்துட்டியா? பொம்பளை கல்யாணம் வேண்டாம், நமக்கு யோகம். லெட்டர் எழுதுறா. எப்படி இருந்தாலும் நான் எழுத மாட்டேன். சரி, நான் எழுதுறேன், நீ கையெழுத்து போடு. எழுதி சொல்ல உருப்படா வேண்டாம். நீ என் பேராசிரியர் எதிராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன். அந்த கிளிக்கு விஷயம் சொன்ன மாதிரியே நடக்குது பாத்தியா? நீ என்றைக்கும் என் இதயத்தில் இருப்பாய். உன்னை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன். என்ன ஒன்னு என்னடா, உடனே உன் புகைப்படம் ஒன்றை அனுப்பிவை. என் போட்டோ அனுப்ப மாட்டேன். என் போட்டோ அனுப்புறா? நான் உனக்காக என் போட்டோவையும் அனுப்பியிருக்கிறேன். என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா என்று மறக்காமல் எழுது. இப்படிக்கு உன் அன்புள்ள கிருஷ்ணா. டேய் போட்டோ எங்கடா? இன்னும் வேற நீ போட்டோவை காணமாடா. போட்டோ லவ்லி சிங், ரொம்ப அழகா இல்ல? ரொம்ப அழகா இருக்கடா. நானே வச்சுக்கிறேன். என் போட்டோவை இவளுக்கு அனுப்பணுமே. எப்படி அனுப்புறேன்? இந்த பொம்மை என்ன போட்டோ அனுப்புறது? நான் அனுப்புறேன். நம்ம காலையில் போடா, ஏமாந்து போடுவாடா. ஏமாந்து போடுவா? இப்ப உன் போட்டோ அனுப்புறேன். நீ டேய், ஒரு பொம்பளை போட்டோ அனுப்பணும்டா. ஆமா, பொம்பளை போட்டோ அனுப்பணும். இப்படி அனுப்புறது? நேர சலூனுக்கு போலாமா? சலூனுக்கா? ஆமா, மீட்ட விஷயம் இல்ல, எல்லா இடத்துலயும் நல்லா படைச்சுக்கோ, படைச்சுக்கோ. கல்யாணத்துக்கு போட்டா இருக்கா? கவனிச்சுக்கமா? கவனிச்சுக்கிறேன், கவனிச்சுக்கிறேன். போய் கடவுள் சாத்து போ. போட்டா இருக்கிறப்போ கண்டவங்க உள்ளவர் ஆர்வம் இருக்கிறதுக்குதா. ஒத்தியே என்ன? ஐயோ, என் உள்ளத்தை அப்படியே கிள்ளி பிடிச்சி. ஐயோ, என்ன அழகா இருக்கிற, என்ன அழகா இருக்கிற சினிமா ஸ்டார் கட்டம். நீங்க சினிமா பாப்பீங்களா? எனக்கு அதே வேலைதான், சினிமா பாக்குற வேலைதான். நீ பாப்பியா? நானும் நிறைய சினிமா பாப்பேன் சார். உனக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? எனக்கு எனக்கு ஜெமினி கணேசன் தான் பிடிக்கும். ஆமா, உனக்கு வில்லர்களையே பிடிக்காதா? பிடிக்காத சார். ஐயோ என்ன அடிக்கிறியா? என்னால் இல்லையா? ஆம்பளை குறை பேச்சு
அர்ப்பணிக்க வந்தா நான் டோப்பா வாலிபர் அடிச்சுட்டு வருகிட்டேன். அட பாரு மெட்ராஸ்ல புடவையை கட்டிக்கிட்டு ஒத்த வெள்ள வரக்கூடாதுப்பா. சுந்தர போட்டா வரப்பா இல்ல பொம்பளை போட்டா வேண்டாமா அந்த கிறிஸ்தவன் கெடுப்பறதுக்கு. ஆமா ஐடியா இங்கே ஒரு பொம்பளை போட்டாலும் இந்த ஆரம்பத்துல இதை பிச்சுக்குவோம். மறக்கவே முடியாதுன்னு சொன்னேன். இப்படி அது உண்மையாயிடும்னு நான் நினைக்கவே இல்ல. கிருஷ்ணா தயவு செய்து நான் சொல்றதை கேளு. You are a fraud. You are a cheat. கிருஷ்ணா I will not talk to you. கிருஷ்ணாயில் கிருஷ்ணாயில் மஞ்சு மஞ்சு என்னடா இது? ச்சே உன்னை பார்த்து ஐயோ பாவம் இருக்குதா.
யாரையுமே ஏமாத்த கூடாது தெரியுமா, இப்படிதான் ஆகும். சீ, எல்லாம் உன்னால வந்ததுடா. போ பா கிருஷ்ணா, பா அசோக், ரெண்டு பேரும் ஒன்னா தான் போயிட்டு வரீங்களா? ஆமாமா, இந்த சமயம் பார்த்து அண்ணன் குளிக்க போயிருக்காரு. அப்பா வந்துட்டாரா? ஆமாமா, கல்கத்தாவில இருந்து வந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள 9000 தடவை கிருஷ்ணா அங்க கிருஷ்ணா அங்க கிருஷ்ணா அங்கன்னு கேக்குறாரு. ரெண்டு பேரும் அப்படியே நில்லுங்க, அண்ணு போட்டுற போகுது. நான் போய் ஆள் அங்கிருச்சு எடுத்துறேன். ஏண்டா இருமா இரு. அஷோ, தயவு செஞ்சு அங்க நடந்ததை பத்தி அப்பா கிட்ட சொல்லிடாதே. அவனை மறந்துடுறிய? மறக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஹலோ அசோ, உன் பாக்ஸிங் எல்லாம் எப்படி இருக்குது? கத்திக்கிட்டா நானா இருக்கிறேன்? ஏண்டா அடிபட்டுச்சா? அடி அவனுக்கு வலி என்ன சும்மாண்டா? சாரி மை டியர் சைல்ட், ஐ அம் ஃபைன். இங்க மெட்ராஸ்ல உன் பென் ஃப்ரெண்டோட ரொம்ப ஊர் சுத்தற போட்டுருக்குது, அதனாலதான் அப்பாவுக்கு ஒரு வரி லெட்டர் கூட எழுத முடியல இல்லையா? இட்ஸ் ஆல் ரைட். மெட்ராஸ் வாழ்க்கை சுவையா இருக்குதா? ஆமாப்பா, வாழ்க்கை பாடத்தை இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். தப்பு தப்பு, பாடத்தை மட்டும் படிக்கல, பாட்டும் பாடுது. ஏன்பா, ஏன் திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க? வேற ஒண்ணும் இல்லம்மா, இங்க மெட்ராஸ்ல ஒரு ஃபேக்டரி வேலை பேசிட்டு இருந்த பாரு, அந்த ஃபேக்டரியை வாங்கிட்டேன். அந்த ஃபேக்டரி ஸ்ட்ரைக்ல மூடி கிடந்தது, திரும்ப திறக்கும் போது நாமே நேர்ல இருந்து எல்லாத்தையும் கவனிக்கணும்னு வந்துட்டேன். பை பை, நாளைக்கு கம்பெனிக்காக புதுசா வேலைக்கு ஆள் எடுத்து போறேன். வேணும்னா நீ ஃபேக்டரி பாக்கிறது நாளைக்கு கூட வர்றியா? கண்டிப்பா வரேப்பா. நீங்க போகலாம், ரொம்ப நன்றிங்க. ஆல் ரைட், எங்களுக்கு வேண்டிய ஆட்களை எடுத்தாச்சு, இனிமே வேலை காலி இல்ல, நீங்க வீட்டுக்கு போகலாம். சார், நான் மகாதேவ். என்ன ஏன் போறாங்க? நம்ம தேவையான ஆட்கள் கிடைச்சா இருக்கு சார், வேலைக்கு பரவாயில்ல. நான் செஞ்ச குற்றங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சீட், ஃப்ராடு, ரோக் அப்படின்னு கரெக்டா திட்டீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாம நான் செஞ்ச குற்றம் இன்னொன்னு இருக்கு. அது உங்க ஹேண்ட்பேக்ல இருந்து என் செலவுக்காக நான் பணத்தை எடுத்துட்டது. இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்களின் முழு உருவமா இப்ப நான் உங்க கண்ணு முன்னால நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் எனக்கு உங்க மேல இருக்கிற அன்பு தான். என்னமோ நான் எல்லாத்தையும் விளையாட்டா செஞ்சுட்டேன். மன்னிக்க முடிஞ்சா மன்னிங்க, இல்லைன்னா மறந்துருங்க. இந்தாங்க உங்க பணம், ப்ளீஸ் ப்ளீஸ் டேக் இட். போதுமா, சாப்பிடுங்கப்பா. ஐயோ கிருஷ்ணா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? நாளைக்கு நம்ம ஃபேக்டரிய பார்க்க சில முக்கியமான பேர்களை கூப்பிட்டுருக்கேன். அவங்க வரும்போது நீயும் என் கூட இருக்கணும். நான் எதுக்கப்பா? இந்த பாரு, ஏன் எதுக்காகலாம் கேட்க கூடாது. நீ இருக்கணும் நான் விரும்புறேன், வரக்கூடாத? வெரி குட். நாலு பேருமே பெரிய தொழிற்சாலைகளை எப்படி நிர்வாகம் பண்றதுன்றது வெளிநாட்டுல போய் படிச்சு வந்துருக்காங்க. திஸ் இஸ் மை டாட்டர் கிருஷ்ணா. இவங்களை கூட்டு போய் நம்ம தொழிற்சாலையை காட்டிட்டு இருப்பா, நான் வந்து சேர்க்கிறேன். கிருஷ்ணா, இன்னைக்கு நம்ம ஃபேக்டரிக்கு வந்த நாலு பேரை பத்தி நீ என்ன நினைக்கிற? நிறைய படிச்சவங்க, நல்ல தொழில் அறிவு உள்ளவங்கன்னு நீங்க தானே இப்ப சொன்னீங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க நாலு பேரும் நல்ல குடும்பங்களை சேர்ந்தவங்க, பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்க. அவங்களை எதுக்காக இங்க வரவேச்சேன் தெரியுமா? எதுக்காக? நம்ம ஃபேக்டரிய பாக்குறதுக்காக. இல்ல, நீ அவங்களை பார்க்கணும்ன்றதுக்காக தான். நான் எதுக்கப்பா அவங்களை பார்க்கணும்? அம்மா, இன்னைக்கு மெட்ராஸ் கல்யாண மார்க்கெட்ல முதல் வரிசையில் இருக்கிற நாலு பையங்க இவங்க. நானே அலசி தேடி கண்டுபிடிச்சிருக்கிறேன். இந்த நாலு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவனை என்னுடைய மாப்பிளை ஆக்கிக்கிறதுன்னு முடிவு செய்திருக்கிறேன். இந்த விஷயம் உனக்கு முன்னாலேயே தெரிஞ்சா நீ அவங்களோட சகஜமா பழக மாட்டேன், உனக்கும் ஒரு உண்மையான அபிப்பிராயம் கிடைக்காதுன்னு தான் என்னுடைய இந்த ஏற்பாட்டை உனக்கு சொல்லல, அவங்களுக்கு சொல்லல. இப்ப சொல்லுமா, உனக்கு இந்த நாலு பேர்ல யார பிடிச்சிருக்குது? சொல்லுமா, தைரியமா சொல்லு. நீங்க இந்த முயற்சி எடுத்திருக்கவே வேண்டாம். ஓஹோ, ஏற்கனவே உன் மனசுல வேற யாரையாவது செலக்ட் பண்ணி வச்சிருக்கியா? தயவு செஞ்சு என்ன எதுவுமே கேட்காதீங்கப்பா. காரணம் பாருங்க மாமா, இதுல இருக்கிற போஸ்டுகளை பார்த்தாவே உங்களுக்கு காரணம் தெரியும் மாமா. மாமா,
நீ பாட்டு பாடி படம் பிடிச்சு ஆல்பத்துல ஒட்டி கொண்டு வந்து காமிச்சு மாமா கிருஷ்ணாவை எனக்கு கட்டி கொடுங்க உரிமையோட கேட்டிருந்தீன்னா உன்னை நான் பாராட்டிடுவேன். என்ன என் மகன் என்ன தப்பு செஞ்சான்? ஏதோ கிருஷ்ணா தெரியாம செஞ்சிருச்சேன்னு என் மகன் தெரிந்தா நடந்துக்கிட்டா அவ்வளவுதான். உன் மகன் செய்த செய்திக்கு வக்காலத்து வேறையா? இந்த பார் காமாட்சி, இது என் மகளுடைய தலைவதியை நிர்ணயிக்கிற விஷயம். இத நான் அவகிட்ட தனியா பேசிக்கிறேன். போங்க போட நிஜமா போடாமா கிருஷ்ணா இப்படி வா. நீ அந்த பையனை தான் காதலிக்கிறியா? அப்போ அந்த பையனை தான் கல்யாணம் செய்துக்குவேன்னு சொல்றியா? இல்லப்பா இல்ல. ஏன் அப்பா? அவர் உங்களுக்கு மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர். ஆனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லன்னா நான் இப்படியே இருந்துடுறப்பா. அப்போ நாளைக்கு காலையில நான் அவரை பார்க்கணும், நீ கூட்டிட்டு வா. குட் ஈவினிங். குட் ஈவினிங். நான் உங்களுக்காக தான் காத்திக்கிட்டு இருக்கேன். எனக்காகவா? ஏன்? நீங்க மன்னிச்சிடுன்னு சொன்னதெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன். என்னையும் மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் உங்க மனசை ரொம்ப புண்படுத்துட்டேன். அதுக்கு காரணம் எனக்கு உங்க மேல ஏதோ ஒரு அன்பு. தேங்க்யூ. எங்க போறீங்க? வீட்டுக்கு. வாங்க வண்டிக்குள்ள ஏறிக்கங்க. பரவாயில்ல, நான் நடந்தே போறேன். ப்ளீஸ் வாங்களே, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன். என்னது? வாங்க ஏறுங்களே. ஐ சி, இப்ப ரிமம்பர் கரெக்ட். என் கம்பெனியில வேலைக்கு ஆள் எடுத்த போது வேலை இல்லைன்னு போக சொன்னவங்களை திரும்ப கூப்பிட்டு வேலை கொடுத்தேனே, அந்த கூட்டத்துல ஒருத்தர் தானே நீ? ஆமா சார். அப்ப உட்கார். பரவாயில்ல சார், அன்னைக்கு. ஐ செட் சிட் டவுன். எஸ் சார். சிட் டவுன். உன் பேர் ராதாகிருஷ்ணன் தானே? எஸ் சார். என் கம்பெனி மெஷின் டூல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீ ஃபிட்டரா தானே வேலை செய்யற? எஸ் சார். நீ பியூசி தானே படிச்சிருக்கிற? எஸ் சார். இப்படி அடிக்கடி தோப்புக்கரணம் போட வேண்டிய அவசியம் இல்லை, வேணும்னா நின்னுகிட்டே பதில் சொல்லலாம். எஸ் சார். நோ சார். பியூசி தவிர வேற படிப்பு உண்டா? நோ சார். வேற ஏதாவது வருமானம்? நோ சார். வீடு வாசல்? நோ சார். சொத்து சுதந்திரம்? நோ சார். நோ நோ நோ. இப்படி பல கேள்விகளுக்கு நோ சொல்ல வைக்க முடியும் என்னால, ஆனா இதுவே போதும். இப்ப சொல்லுப்ப, நேற்றுக்கு நம்ம ஃபேக்டரிக்கு வந்த நாலு பேரை விட இவன் எந்த விதத்துல உயர்ந்தவன்? உன்னை அவமானப்படுத்துற நினைக்காதப்பா, இது எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விஷயம். ஜஸ்ட் பிட்வீன் ஃபாதர் அண்ட் டாட்டர். சொல்லுப்ப, அந்தஸ்துல உயர்ந்தவனா? நோ. பணத்துல உயர்ந்தவனா? நோ. படிப்புல உயர்ந்தவனா? நோ. இல்ல பரம்பரை பெருமையில உயர்ந்தவனா? நோ நோ நோ. போதுமா அப்பா. இவ்வளவு நெகட்டிவ் குவாலிஃபிகேஷன்ஸ் உள்ள ஒருத்தனை நீ எப்படிமா தேர்ந்தெடுத்த? அதான் எனக்கு புரியல. அப்பா, நீங்க எத்தனை தடவை கேட்டா, எப்படி மாத்தி மாத்தி கேட்டா, பதில் ஒண்ணுதான், நான் அவரை விரும்புறேன். ஏப்பா, இந்தியா பூராவும் பரவி இருக்கிற என்னுடைய பல ஃபேக்டரிகள்ல வேலை செய்யற பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒருத்தனான நீ, கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு வாரிசான என்னுடைய ஒரே மகளை என்ன தைரியத்துல காதலிச்ச? என்னமோ காதலிச்சிட்டேன் சார். என்னமோ காதலிச்சிட்டியா? ஏழ்மை, வறுமை, துன்பம், இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு அர்த்தமே தெரியாத என் வீட்டுல பிறந்து வளர்ந்து உல்லாசமா வாழ்ந்துட்டு இருக்கிற என்னுடைய ஒரே செல்ல மகளை எப்படி அப்பா கண்கலங்காம வச்சு காப்பாத்த போற? இப்படி எல்லாம் கணக்கு போட்டு காதலிக்கணுங்கிறது எனக்கு தெரியாம போச்சு. ஆனா நான் எப்படி அவளை காப்பாத்திடுவேன் சார்? ஐ சே, இந்த படி, இந்த பெட்டியில 500,000 ரூபாய் இருக்கு, இதை நீ எடுத்துக்க. ஆனா என் பெண்ணை மறந்து அப்பா அப்படின்னு நான் சொல்ல போறதாக நீங்க நினைச்சா அது தப்பு. இந்த நீ எடுத்துக்கலாம். இந்த 500,000 ரூபாயை நீ எடுத்துக்கோ. உனக்கு 5 மாசம் டைம் தர்றேன்.
இன்னைக்கு ஜூலை 15, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். டிசம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த பணத்தோட ஒரு 100 ரூபாயாவது சேர்த்து 500,100 எங்கிட்ட கொண்டு வந்து கொடு. இல்ல, இந்த 500,000 அப்படியே காப்பாத்தி எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா என் பெண்ணையும் வச்சு காப்பாத்துவேன் என்ற நம்பிக்கையில என் பெண்ணை உனக்கு கல்யாணம் செய்து கொடுக்கிறேன். You may go now. 1 minute. இந்த பணத்தோட நீ திரும்பி வந்தா உனக்கு என் மக கிருஷ்ணா தான், கிருஷ்ணா மட்டும்தான் கிடைப்பா. என் சொத்துல ஒரு பைசா கூட கிடைக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? நீ போகலாம். மாப்பிள்ள இல்லைன்னு சொல்றதுக்கு 500,000 கல்யாணம் இல்லாத வரதட்சணையா? பணத்தோட திரும்பி வந்தா அவன் தான்டா மாப்பிள்ள. வராம துஷ்க்குன்னு போயிட்டான்னா? கிருஷ்ணா கல்யாண விஷயமா நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கிறேன். மாமா, இது உறுதி தானே சொல்றது? கல்கத்தா ஈஸ்வரன், கைலாசத்து ஈஸ்வரனே வந்தாலும் அது மாறாது, கவலைப்படாது.